அனைவருக்கும் வணக்கம் வளர்க தமிழ் பாடத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளது அதில் தமிழ் தமிழ் செம்மொழி என்னும் தகுதியை பெற்றுள்ளது பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வியந்து பாடுகிறார் தமிழ் மொழியை பற்றி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தமிழ் என்றும் பாடுகிறார் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் தமிழ் அறிஞர்கள் தொல்காப்பியம் என்னும் மிக பழமையான இலக்கண நூலை வைத்தே தமிழ் ஒரு தொன்மையான மொழி என்பதை நாம் உணர முடியும் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒளிகள் என்பதை நாம் உணர்ந்தால் எளிதாக கற்க முடியும் தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன ஒரு சில எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் தமிழ் வளமெமிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களும் எட்டுத்தொகை தொகை பத்துப்பான்று போன்ற சங்க இலக்கிய நூல்களும் கொண்டது மேலும் திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் கொண்டது தம் பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் கொண்டது தமிழ்மொழி தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் என பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பயிர்கள் உண்டு ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல்லுக்கு பல பொருள்களும் உண்டு மா என்னும் சொல்லுக்கு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு என பல பொருள்கள் உண்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன எடுத்துக்காட்டாக இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் செயலி தொடுதிரை மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகு சிறப்புமிக்க மொழியை நாம் கற்பது நமக்கு பெருமையல்லவா தமிழ் மூத்த மொழி இளமையானது எளிமையானது மற்றும் இனிமையானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க